numbers chapter la nama cube and cube roots paathirukkom correct ah so idhula cube abindrathu enna nu paathirukkom adutha enna topic abindna cube roots so idu rendume related danda kanna eppina 8 cube abindna edukringa na idu nama already paathom ipa n abindra or number adhaavadhu 8 abindra edathula edukra abindna idanudaiya cube nama eppadi represent pannuvom n cube இப்போ n இருக்கிற இடத்துல நம்ம என்ன கன்சிடர் பண்ணியிருக்கோம் 8 cube அப்படினு கன்சிடர் பண்ணியிருக்கோம் சோ இத எக்ஸ்பாண்ட் பண்றப்ப உங்களுக்கு எப்படி வரும் 8 into 8 into 8 கரெக்ட்டாமா சோ இதனுடைய வேல்யூ எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 512 ஓகே 8 8 are 64 அதுக்கு அப்புறம் என்னது 64 into 8 பண்ணிக்கலாம் மல்டிப்ளிகேஷன் கஷ்டம்னு நினைக்கிறவங்க மல்டிப்ளிகேஷன் சின்ன நம்பருக்கு ஈஸியா தான் இருக்கும் இல்ல அப்படிங்கறவங்க 64 என்ன பண்ணிக்கலாம் 8 டைம்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் ஓகே 8 டைம்ஸ் இஸ் நதிங் பட் என்னது இது ஒரு 4 டைம்ஸ் ஆட் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் கூட திருப்பியும் நீங்க ஒரு 4 டைம்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் சோ அந்த மாதிரி ஸ்ப்ளிட் அப்ல கூட பண்ணலாம் அது உங்களோடது சோ இப்போ 8 into 8 into 8 இந்த மாதிரி 3 டைம்ஸ் வந்து அந்த நம்பர் வந்து உங்களுக்கு ரிபீட் ஆயிருக்கும் கரெக்ட்டா சோ இதுல தான் வந்து நம்ம கியூப் னு படிச்சோம் அப்ப கியூப் ரூட் அப்படினா என்னன்னா பாருங்க இதல அப்படியே ரிவர்ஸ் ஆபரேஷன் கியூபோட ரிவர்ஸ் ஆபரேஷன் இப்ப இந்த 512 அப்படின்றது என்னது ஒரு கியூப் நம்பர் கரெக்ட்டா இல்லையா இது வந்து ஒரு கியூப் நம்பர் சோ இப்ப இதுக்கு நம்ம கியூப் ரூட் எடுத்தோம் அப்படினா இப்ப ரூட் எப்படி ரெப்ரசன்ட் பண்றதுன்றது ஸ்கொயர் ரூட்ல டாபிக்ல பாத்துるீங்க சின்ஸ் இட் இஸ் கியூப் ரூட் நாம என்ன பண்ணனும்டா 3 அப்படிங்கற அந்த நம்பரை மென்ஷன் பண்ணனும் ஓகேவா சோ இதுதான் கியூபிக் ரூட் ஓகேவா ரூட் சிம்பல் போட்டுட்டு இந்த 3 அப்படிங்கறத மென்ஷன் பண்ணீங்கனா இட் இஸ் கியூபிக் ரூட் எதுமே மென்ஷன் பண்ணல அப்படினா டிஃபால்ட்டா நாம என்ன எடுப்போம் ஸ்கொயர் ரூட் னு எடுப்போம் சோ இப்ப 512 ஓட கியூபிக் ரூட் கண்டுபிடிக்கறீங்க அப்படினா ஆன்சர் எப்படி கிடைக்கும்னா இப்ப 8 into 8 into 8 னு ஸ்டெப் இருக்கா இந்த 3 8 க்கு காமனா ஒரே ஒரு 8 எடுப்பீங்க என்னமா கியூபிக் ரூட் தானே அப்ப 3 டைம்ஸ் க்கு ஒரு டைம் நீங்க எடுக்கணும் ஓகேவா இப்போ இங்க 6 டைம்ஸ் இருக்கு அப்படினா நீங்க என்ன பண்ணனும் ஃபர்ஸ்ட் 3 டைம்ஸ் க்கு ஒரு டைம் 8 எடுப்பீங்க அடுத்த 3 டைம்ஸ் க்கு ஒரு டைம் 8 எடுப்பீங்க ஓகேவா சோ இதுதான் கியூபிக் ரூட் 3 டைம்ஸ் க்கு ஒரு இது நம்ம எடுத்துவோம் சோ கியூபிக் ரூட் ஆஃப் 512 ஓட ஆன்சர் என்னதுரா 8 சரியாமா சோ புரிஞ்சதா எப்படினா கியூப் அப்படிங்கறதோட ரிவர்ஸ் ஆபரேஷன் அப்படிங்கறத நம்ம கியூபிக் ரூட் அப்படியே இந்த ஸ்டெப்ல நம்ம இங்க போறோமா அதனுடைய ரிவர்ஸ் ஆபரேஷன்ல இங்க பாருங்க 8 இருக்குதா 8 கியூப் னு நம்ம ரெப்ரசன்ட் பண்ணிருக்கோமா இத நம்ம கியூபிக் ரூட்ல ரெப்ரசன்ட் பண்றோம் அப்படினா இங்க 3 இருக்கும் கரெக்ட்டா இப்போ இந்த 8 கியூபுக்கு நம்ம கியூபிக் ரூட் எடுக்கறோம் அப்படினா இந்த 3 க்கு இந்த 3 கேன்சல் ஆயிடுச்சு சோ யுவர் ஆன்சர் will be 8 யுவர் ஆன்சர் will be 8 இப்போ வேற ஏதாவது நம்பர் எடுக்கலாமா வேற ஏதாவது கியூபிக் நம்பர் எடுக்கலாமா இப்போ 64 அப்படிங்கற நம்பர் இருக்குனா 64 க்கு நீங்க கியூபோட இதனுடைய கியூபிக் ரூட் வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கணும்னு வெச்சுக்கோங்க சோ இப்போ என்ன பண்ணலாம்னா 64 க்கு you have to ஃபேக்டரைஸ் சரியா சோ இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படினா நம்ம மினிமம் அதாவது நம்மளுடைய லீஸ்ட் நம்பர்ஸே எடுக்கலாம் डायरेक्टली 4 டேபிள் எடுக்கிறது 8 டேபிள் எடுக்கிறது அப்படி எல்லாம் வேண்டாம் லீஸ்ட் பிரைம் நம்பர்ஸே எடுக்கலாம் சோ அதுக்கு என்னன்னா 2 டேபிள் நான் எடுக்கறேன் because it is an even number நான் என்ன பண்றேன் 2 டேபிள் எடுக்கறேன் சோ 2 3s are 6 கரெக்ட்டா அடுத்து 2 2s are 4 2 into 3 6 2 into 2 4 சோ 2 32 டைம்ஸ் போகுது அகைன் என்ன பண்றது ஈவன் நம்பர் சோ 2 எடுக்கறேன் 2 1 is 2 ரிமைண்டர் என்ன கிடைக்கும் இங்க 1 அது இங்க செழுதிரும் பக்கத்துல இருக்கிற நம்பரோட இப்போ இது என்னன்னு படிக்கலாம் 12 அப்படினு படிப்போம் அப்ப 2 6 ஆர் 12 சரியாமா again it is an even number so 2ன்ற ஃபேக்டரை நாம எடுக்கலாம் 2 8s ஆர் 16 2 டேபிள்ல படிச்சிருக்கீங்களா 2 8 டைம்ஸ் அப்படினா 16 அடுத்து again 2 டேபிள் 2 4s ஆர் 8 again 2 டேபிள் எடுக்கறேன் 2 2s ஆர் 4 again 2 டேபிள் எடுக்கறேன் 2 1 is 2 சரியாமா சோ இப்போ இந்த 64 ஓட ஃபேக்டரைசேஷன்ல நீங்க இந்த ப்ராடக்ட் ஆஃப் பிரைம்ஸ் எக்ஸ்பிரஸ் பண்ணீங்க அப்படினா ப்ராடக்ட் ஆன 2 இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாத்தையும் நீங்க அப்படியே ப்ராடக்ட்டா இங்க எடுத்து எழுதணும் சரியா 2 into 2 into 2 into 2 into 2 into 2 டோட்டலா எத்தனை டைம்ஸ் இருக்கு 1 2 3 4 5 6 டைம்ஸ் இருக்கு சோ 6 டைம்ஸ் எழுதிறேன் சோ இப்போ 64-அ நாம எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம்ட்டோம் கியூபிக் ரூட் தான் நாம இப்போ கண்டுபிடிக்கணும் நாம என்ன கண்டுபிடிக்க போறோம் 64 ஓட கியூப் ரூட் வேல்யூ என்னன்னு சொல்லி கண்டுபிடிக்க போறோம் கியூப் ரூட் எப்படி கண்டுபிடிக்கணும் சொன்னேன் 3 டைம்க்கு 1 டைம் நீங்க காமனா எடுத்துறணும் இதுல அப்ப இங்க 1 2 3 இதுல 2 அப்படிங்கற நம்பர் 3 டைம்ஸ் ரிபீட் ஆயிருக்குதா கரெக்ட்டா சோ அப்ப வந்து 3 டைம்ஸ் ரிபீட் ஆகுது அப்படிங்கறப்ப அதுக்கு காமனா 1 டைம் எடுத்துறீங்க அகைன் ஒரு 3 டைம்ஸ் ரிபீட் ஆயிருக்கு 2 2 2
அப்ப இதுக்கு ஒரு காமனா ஒரு டைம் எடுத்துறீங்க. சோ ரிமைனிங் என்ன கிடைக்குது உங்களுக்கு 2 × 2 = 4. 2 × 2 என்னடா கண்ணா கிடைக்குது 4. சோ கியூப் ரூட் ஆஃப் 64. 64ன்ற வேல்யூவோட கியூப் ரூட்டோட வேல்யூ என்னது 4. புரியுதாமா? கியூப் ரூட் அப்படின்றது நம்ம கியூப் அப்படினா ஒரு நம்பரை 3 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணிருப்போம். சோ அதனுடைய ரிவர்ஸ் இது. அப்படியே அந்த 3 டைம்க்கு காமனா ஒரு டைம் எடுத்தீங்க அப்படினா அதுதான் கியூப் ரூட். ஓகேவாமா? சோ கியூப் அண்ட் கியூப் ரூட் ஆர் இன்டர்ரிலேட்டட். லைக் ஸ்கொயர் அண்ட் ஸ்கொயர் ரூட். ஸ்கொயர் ரூட் ஸ்கொயர் ரூட் நீங்க எப்படி பாக்குறீங்களோ அதே மாதிரி தான் இதுவும். சரியா? ஒரே ஒரு இது என்னன்னா, இந்த ரூட் சிம்பிள் வரையறப்ப யூ ஹாவ் டு மென்ஷன் தி 3 இங்க. ஓகேவா? சோ புக்ல இங்க குடுத்துருக்காங்க பாருங்க, த கியூப் ரூட் ஆஃப் அ நம்பர் இஸ் த வேல்யூ தட் வென் கியூப்ட் கிவ்ஸ் தி ஒரிஜினல் நம்பர். இப்ப பாருங்க, கியூப் ரூட் ஆஃப் அ நம்பர், அதாவது இப்ப 64 ஓட கியூப் ரூட் 4 அப்படி நம்ம இப்ப ஃபைண்ட் அவுட் பண்ணோமா, இந்த ஃபேக்டரைசேஷன் யூஸ் பண்ணி என்ன பண்ணோம், 2 இங்க 32, 2 16, அடுத்து 2 8, 2 4, 2 2, 2 1 அப்படினு சொல்லிட்டு இதுல 3 2க்கு காமனா ஒரு 2, அகைன் ஒரு 3 2க்கு காமனா ஒரு 2, கரெக்ட்டா? சோ டோட்டலா என்ன பண்ணோம், 4 அப்படினு கண்டுபிடிச்சோம், கரெக்ட்டா? இதுல இருந்து அதாவது 64 ஓட கியூப் ரூட் நம்ம 4 அப்படினு சொல்லிட்டோம்னா, நீங்க திருப்பி எப்படி இதை செக் பண்ணலாம் அப்படின்னா, இந்த கிடைச்சிருக்கிற நம்பரை திருப்பி யூ ஹாவ் டு கியூப், அதாவது இதை நீங்க கியூப் பண்ணி பார்க்கணும்னு சொல்றாங்க. Cube root of a number is the value that when cubed. இப்போ பாருங்க, cube root of this number 64 ஓட cube root யாரு 4. இப்போ இந்த 4 நம்ம என்ன பண்ணி பார்க்கணும்னா கியூப் பண்ணி பார்க்கணும். 4 3 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணி பார்க்கணும். 4 into 4 என்ன 16. 16 into 4 என்ன 4 6 are 24. So 4 இங்க இருக்கு, ரிமைண்டர் 2. 4 1 is 4. 4 plus 2 என்னது 6. So 64. திருப்பி இதே நம்பர் கிடைச்சிருச்சா? சோ இது எப்படி நம்ம ரெப்ரசன்ட் பண்ணலாமா பாருங்க, 4 ல இருந்து இது 64 இப்படி எழுதுறேன். சோ 4 ஐ நீங்க கியூப் பண்ணீங்க அப்படினா 64 கிடைக்கும். 64 க்கு கியூப் ரூட் எடுத்தீங்க அப்படினா அகைன் உங்களுக்கு எதுவே கிடைச்சிரும், 4 கிடைச்சிரும். சோ இந்த ரெப்ரசன்டேஷன் ஞாபகம் வச்சுக்கோமா, ஒரு நம்பரை கியூப் பண்ணீங்க அப்படினா, அதாவது இப்படி 4 into 4 into 4 இது மாதிரி நம்ம அகைன் அண்ட் அகைன் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா அதனுடைய கியூப் நம்பர் கிடைச்சிரும். இத கியூப் ரூட் எடுத்தோம் அப்படின்னா, கியூபிக் ரூட் ஆஃப் 64 எடுத்தோம் அப்படின்னா அதனுடைய ஒரிஜினல் வேல்யூ கிடைச்சிரும், 4 அப்படின்ற அந்த வேல்யூ கிடைச்சிரும். புரியுதாடாமா? சோ அதுதான் அவங்க இங்க கொடுத்துருக்காங்க. த கியூப் ரூட் ஆஃப் அ நம்பர் இஸ் த வேல்யூ தட் வென் கியூப்ட், வென் கியூப்ட் கிவ்ஸ் த ஒரிஜினல் நம்பர். பாருங்க, 64 கிடைச்சிருச்சா? இதுதான். சோ இதுதான் அவங்க இங்க கொடுத்துருக்கிறது. For example, cube root of 27 is 3. இங்க கொடுத்திருக்காங்களா? Cube root of 27. 27 க்கு இப்படி cubic root எடுத்தோம்னா அதனுடைய answer 3. இப்ப 3-ஐ நீங்க cube பண்ணி பாத்தீங்க அப்படினா again உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 27 கிடைக்கும். இந்த original number கிடைக்கும். புரியுதாமா? சோ இத நாம எப்படி represent பண்ணலாம் சொல்றோம்? Cubic root of x. X அப்படிங்கிறது ஒரு variable. நீங்க இதுல எந்த நம்பர் வேணாலும் represent பண்ணலாம்ன்றதுக்கு general expression. சரியா? So cubic root of x இல்ல அப்படினா இன்னொரு விதமா எப்படி represent பண்ணலாம்? X to the power 1/3. X power 3 அப்படினா இது cube, கரெக்ட்டா? X to the power 1/3 அப்படினா என்னது? Cubic root. So இந்த ரெண்டு எக்ஸ்பிரஷனையும் ஞாபகம் வச்சுக்கோங்கம்மா. சரியா? So and அதே மாதிரி cubic root எடுக்கிறப்ப, நம்ம இந்த மாதிரி cube root எடுக்கிறோம் பாத்தீங்களா, அப்ப நீங்க cubeல படிச்ச அந்த நோட்டும் ஞாபகம் இருக்கணும். A perfect cube does not end with two zeros. A perfect cube does not end with two zeros அப்படினா, இப்ப 100 அப்படின்றது வந்து ஒரு perfect cube கிடையாதுன்றாங்க. அப்ப 100 வந்து perfect cube கிடையாது அப்படின்னா நீங்க இதுக்கு cubic root எடுக்க முடியாது. புரியுதாமா? பிகாஸ் என்ன பண்ணலாம், 100 நம்ம 10 × 10 மட்டும் தான் ரெப்ரசன்ட் பண்ண முடியும். கியூபிக் ரூட் எடுக்கணும்னா நமக்கு அங்க என்ன வேணும், 3 10 ஆச்சு இங்க இருக்கணும், 3 டைம்ஸ் ஆச்சு ஐடென்டிக்கல் நம்பர்ஸ் மல்டிப்ளை ஆயிருக்கணும், கரெக்டா இல்லையா? அப்ப சோ கியூப்ல நீங்க படிச்ச சில நோட் பாயிண்ட்ஸ் வந்து நீங்க இதுல அப்ளை பண்ற மாதிரியும் இருக்கும். பிகாஸ் கியூப் அண்ட் கியூப் ரூட் ஆர் இன்டர்ரிலேட்டட். சோ எக்ஸாம்பிள் சம்ஸ் பாக்குறப்ப உங்களுக்கு அது அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருந்தா? கியூப் ரூட் அப்படின்ற இன்ட்ரோடக்ஷன் புரிஞ்சிச்சா? இந்த ரெப்ரசன்டேஷன் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சோ 1 மார்க்ல வந்து கியூப் ரூட் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம் அப்படின்னா, வெறும் கியூபிக் ரூட் ஆஃப் எக்ஸ் மட்டும் ஞாபகம் வச்சுக்காதீங்க, எக்ஸ் டு த பவர் 1/3. இதே கியூப் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம்னு கேட்டாங்கன்னா, எக்ஸ் டு த பவர் 3. எனி வேரியபிள் டு த பவர் 3. ஏன்னா நீங்க நம்பரை எந்த வேரியபிள்ல வேணாலும் ரெப்ரசன்ட் பண்ணலாம். புரியுதாமா? தேங்க்யூடாமா.